இந்த ஸ்ரீ நட்டேசன் வித்யாசாலா பள்ளி மாணவர்களுக்காக கல்வி நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டது அன்பு வணக்கம் ஒரு சில சமயங்கள்ல பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கே மனசுல தோணும் ஒரு சில சமயம் பெரியவங்களோ சுத்தி இருக்கிறவங்களோ அறிவுரை சொல்லுவாங்க அதை கேட்டு நடந்தா பிரச்சனைகள் தானா தீரும் அடுத்தவங்க சொல்லியும் தெரியாம தனக்காவும் புரியாம இருந்ததுன்னா இந்த குரங்கோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும் எந்த குரங்கு அப்படின்னு கேக்குறீங்களா இந்த கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஒரு பெரிய தர்பூசணி தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தை பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு தர்பூசணிய ருசிச்சு பார்க்கணும்னு ஆசை வந்தது உடனே தோட்டத்துக்குள்ள போச்சு போய் ஒரு தர்பூசணி படத்தை எடுத்து தன் மடியில வச்சுக்கிட்டு அதை கடிச்சுது கடிச்சா சுவையே நல்லா இல்ல ஐய இது என்ன இவ்வளவு நல்லாவே இல்லையே ருசியாவே இல்லையே அப்படின்னு சொல்லித்து இதை பார்த்த அந்த பகுதியில இருந்த ஒரு ஆடு மே மே இப்படி சாப்பிடக்கூடாது அந்த பழத்தை உடச்சி உள்ள இருக்கக்கூடிய சிகப்பான தான் சாப்பிடணும் அதை விட்டுட்டு தோலை கடிச்சா எப்படி ருசியா இருக்கும் அப்படின்னு கேட்டுது உடனே குட்டி குரங்கு நீ எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி போட்டுட்டு கிளம்பி போயிடுச்சு இனிமே எந்த பழத்தை சாப்பிட்டாலும் வெளிப்பகுதியே சாப்பிட கூடாது உள்ளுக்குள்ள இருக்க கூடிய பகுதியத்தான் சாப்பிடணும் அப்படின்னு தனக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு அது போன தோட்டம் கிர்ணிப்பழ தோட்டம் கிர்ணிப்பழ தோட்டத்துல நிறைய பழங்கள் இருந்தது அதுல ஒரு பெரிய பழமா பார்த்து கஷ்டப்பட்டு இந்த குட்டி குரங்கு அத உடைச்சுது உடைச்சா உள்ள விதையும் தண்ணீருமா இருந்த பகுதி இருந்தது ஓ நேத்திக்கு பண்ண தப்பை இன்னைக்கு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அது உள்ள இருக்கக்கூடிய தண்ணியும் விதையும் சேர்த்து வாயில போட்டுது இதுவும் சுவையாவே இல்லையே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா வந்த ஒரு குதிரை இத பார்த்து அப்படின்னு சிரிச்சு இப்படி சாப்பிட கூடாது தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய தடிமனான சதைப்பகுதி இருக்கு இல்லையா சாப்பிட்டு பார் ரொம்ப ருசியா இருக்கும் அதுவும் வெயில் காலத்துக்கு கிர்ணிப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உன்னாட அறிவுரை யாருக்கு வேணும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குரங்கு கோபமா கிளம்பி போயிடுச்சு மரத்துல போய் உட்கார்ந்து யோசிச்சுது நேத்திக்கு வெளிப்பகுதியை சாப்பிட்டோம் அப்போ ஆடு உள்பகுதியை சாப்பிடணும் சொல்லிட்டு இன்னைக்கு உள்பகுதியை சாப்பிட்டோம் ஆனா இப்ப குதிரை அதோட தோலுக்கு கீழே இருக்கிற பகுதியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுதே என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுது சரி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொன்ன குரங்கு அடுத்த நாள் ஒரு பாதாம் மரத்தை பார்த்தது பாதாம் மரத்தை பார்த்த உடனே நேத்திக்கு பண்ண தப்ப செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தோல் பகுதியை பல்லால கீறுறதுக்காக தன் வாயில வச்சு கடிச்சு பார்த்தது என்ன ஆச்சு பாதாம் பழமும் இருகமா கடிதமா இருக்கக்கூடியது அதை கடிச்சு நம்ம குரங்கோட பல்லு தான் உடஞ்சு போச்சு அம்மா பல்லு உடஞ்சு போச்சே அப்பா அப்படின்னு நம்ம குரங்கு வருத்தத்துல கத்த ஆரம்பிச்சுது அத கேட்ட கொத்தி அடடே என்ன தம்பி இது மரம் கொத்தி என்ன சொல்லிட்டு தெரியுமா இது பாதாம் காய் உள்ள இருக்கக்கூடிய விதையத்தான் சாப்பிடணும் வெளியில இருக்கிற பகுதி கடினமானது அதை சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரங்குக்கு கோபம் வந்ததே நீ எனக்கு எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுச்சு எனக்கு எல்லாமே தெரியும் என்ன சுத்தி இருக்கிறவங்க ஏன் எனக்கு அறிவுரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த குட்டி குரங்கு ஒரு பேரிக்கா மரத்தை பார்த்தது பேரிக்கா மரத்தை பார்த்ததும் இந்த விஷயத்துல நம்ம தப்பே பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி பேரிக்காயை உடச்சி அதுல உள்ள இருக்கிற விதையை சாப்பிட ஆரம்பிச்சது ச்சே இது என்ன ஒரே கசப்பா இருக்கே அப்படின்னு பேரிக்காயையும் தூக்கி போட்டுடுச்சு அப்போ அங்க வந்த புறா அது கிட்ட பேரிக்காயை இப்படி சாப்பிட கூடாது அதோட தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரங்குக்கு திருப்பியும் கோவம் வந்து நீங்க யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கெந்தும் கிளம்பிட்டு ஒரு தீர்மானம் பண்ணித்தான் இனிமே நான் எந்த பழத்தையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எவ்வளவு முட்டாளான குரங்கு பாத்தீங்களா சுவையான பழங்கள் கூட அதுக்கு சரியா சாப்பிட தெரியாததுனால பழங்களே சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணிடுச்சு மற்ற விலங்குகள் சொன்ன அறிவுரையை கேட்டிருந்தாலாவது பழங்களை சுவைச்சிருக்க முடியும் இதே போலதான் நமக்கா ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும் அப்போ நாம் சரியான முடிவு எடுக்கலாம் இல்லைன்னா அடுத்தவங்க அறிவுரையை கேட்டு அதை பயன்படுத்தணும் இல்லைன்னா இந்த குரங்கு தான் ஆயிடும் நீங்கெல்லாம் இந்த தப்ப செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி குழந்தைகளே